மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாகை முதன்மை சிறப்பு அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா சித்தாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். விவசாய கூலி தொழிலாளியான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை கடந்த 2020 பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நாகை முதன்மை சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி கண்ணனுக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. அபராதத்தை கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.